திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிறான் அடிபோற்றி வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். நம்ம சுந்தரர் தேவாரத்தில் ஏழாம் திருமறை ஏழாம் பதிகம் மத்த யானை ஏறி அப்படிங்கிற பதிகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதில் போன முறை சந்திச்சப்ப அஞ்சு பாடல்கள் பார்த்துருந்தோம். இன்னைக்கு ஆறாம் பாடல்லன்னு தொடர போகிறோம். ஆறாம் பாட்டு பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர் பொத்தடைப்பான் பொருட்டால் மையல் கொண்டீர் எம்முட ஆடி நீரும் மனத்தீரே நைய வேண்டா இம்மை ஏத்த அம்மை நமக்கருளும் ஐயர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. இந்த பதியத்தில் அவர் சொல்ற கருத்து மனசுக்கு உபதேசமா சொல்றார். எல்லா பாட்டிலையும் அதே கருத்து தான் வரும். மனசை பார்த்து சொல்றார். ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த மனசுக்கு உபதேசம், இது பாரு இந்த இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இதில் மயங்காது, இது பண்ணாது, இது பண்ணாத, வா நம்ம எதிர்கொள்பாடிக்கு போவோம், அங்கே சிவபெருமானை வழிபடுவோம், அப்போ நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், இன்பமா இருக்கலாம் அப்படின்னு சம்மரியது எல்லா பாட்டுக்கும். அதுதான் எசன்ஸ். இப்ப இந்த ஆறாம் பாட்டில் அவர் என்ன சொல்றார், பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர். வாழ்க்கையாளர்னாக்க இந்த இடத்துல நமக்கு வாழ்க்கையில் நம்மளோட இருக்கிறவா, அப்பா அம்மா பொண்டாட்டி புருஷன் புள்ள பேரன் பேத்தி அம்மா அம்மா மச்சான் அத்தை அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரன் எய்த்து வீட்டுக்காரன் நம்ம நண்பர்கள் இது மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவர்கள், நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாரும் நம்மளுடைய உற்றார் உறவினர் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் எல்லாம் அதுதான் வாழ்க்கையாளர். அவர் சொல்றார் பொய்யர் கண்டீர். பொய்யர் அப்படின்னாக்க மெய் பொய், அது நமக்கு தெரியும் உண்மை உண்மை இல்லாதது, நிலைத்திருப்பது நிலையாது இருப்பது இல்லையா. பொய் அப்படின்னாக்க இல்லை அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை, அவரெல்லாம் கெட்டவர்கள் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. பொய்யர்னா நிலையற்றவர்கள், நிலை இல்லது, உண்மையான பந்துக்கள் இல்லை, உண்மையான உறவு இல்லை அப்படின்னு அர்த்தம். திருநாவுக்கரசர் ஒரு பாட்டில் சொல்லுவார், தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரமார் புத்திரரார் தாந்தாமாரே வந்தவார் ஏதோ போமார் எங்கனே வந்தவார் எங்கனே போமார் ஏதோ மாயமாம் இதற்கு ஏது மகிழ வேண்டா அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். அதே கருத்து தான் இங்க இவர் சொல்றார் பொய்யர் கண்டீர் அப்படின்னா இவரெல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நிரந்தரம் இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு காரணம். அப்புறம் ரெண்டாவது இதுல யாருக்கும் நம்ம மேல உண்மையான அன்புங்கிறது ரொம்ப அபூர்வம் கிடையாது, எல்லாம் சுயநலத்தினால இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்கு அதுல. கண்டீர் அப்படிங்கிறது அசை, நம்ம முன்னாடி சில பாடல்கள் பார்த்திருக்கோம். கான் கண்டீர் கண்டாய் இதெல்லாம் அசை, அது விட்டுடலாம். பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர், இந்த சுற்றமெல்லாம் உற்றார் உறவினர் சுற்றமெல்லாம் நிரந்தரம் இல்லை பொய்யர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பின்னாடி சொல்றார், பொத்தடைப்பான் பொருட்டால் மையல் கொண்டீர் எம்மொடாடி நீரும். மனசை பார்த்து சொல்லிட்டு இருக்கார் பொத்தடைப்பான் பொருட்டால். பொத்து அடைப்பான் பொருட்டு அப்படிங்கிறது பொத்து அப்படின்னாக்க இது கொஞ்சம் அரிய வார்த்தை, இது பொத்துனாக்க பொத்தல் அப்படின்னு நம்ம பேச்சுல சொல்றோம் இல்லையா, அதான் அது பொத்து அப்படின்னு எடுத்துட்டு, அதாவது அது பொந்து அப்படிங்கிற மாதிரி போட்டை அப்படிங்கிற மாதிரி. இந்த பொத்து அடைப்பான் பொருட்டால் இந்த அவருடைய குறைகளை தீர்ப்பதற்காக நம்மளுடைய குறையை தீர்ப்பதற்காக விளக்கத்துல கொடுக்குற பொருட்டுனா தெரியும் அதற்காக அப்படின்னு அர்த்தம். பொத்து அடைப்பான் பொருட்டால் பொத்து அடைப்பதற்காக அப்படின்னு எடுத்துக்கணுங்க, அதாவது அவருடைய குறையை தீர்ப்பதற்காக நம்மளுடைய குறையை தீர்ப்பதற்காக அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன். பொத்து அப்படின்னாக்க அதுக்கு டிக்ஷனரியில் போனோம்னாக்க பொந்து, பொந்துனாக்க அது வயிறு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் வருது பொத்து அப்படிங்கிறது. ஸோ டிக்ஷனரியில் போனால் பொத்துனா பொத்தல் பொந்து வயிறு அப்படின்லாம் அர்த்தம் கொடுக்குறான். அதாவது இந்த அவருடைய குறையை தீர்ப்பதற்காகவும் அவருடைய நம்மளுடைய குறைகளை தீர்த்து கொள்வதற்காகவும் நம்ம அவளோட இருக்கும் இல்லையா. இப்போ இந்த
இந்த பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பெருந்து அப்படிங்கிற திருவாசகத்துக்கு விளக்கம் கொடுக்கிறப்போ சிவகுமார் ஐயா சொல்லுவார், தாய் நினைந்து பால் நினைந்து ஊட்டும் தாய்னாக்க குழந்தைக்கு பசிக்குமேனு நினைஞ்சு தாய் ஊட்டுற பால் ஊட்டுறது அது ஒரு கருத்து, நேரடியான கருத்து. ஆனால் அவர் நயம் சொல்லுவார், பால் நினைந்து ஊட்டுங்கிறப்போ இவன் வளருவான், இவன் பெரிய ஆளாவான், இவன் நல்ல செல்வாக்கோட இருப்பான், இவன் நம்மளை காப்பாத்துவான் அப்படின்லாம் நினைச்சிட்டு பால் ஊட்டுவானா அம்மா, அப்படி ஒரு நயம் சொல்லுவார் அதுல பால் நினைந்து ஊட்டும் தாய் அப்படிங்கிறதுக்கு. அது அது மாதிரி இங்க அவர் இந்த பொத்தடைப்பான் பொருட்டால் மையல் கொண்டிருக்கிறார். இந்த குறைகளை தீர்ப்பதற்காகவும் இன்பத்துக்காகவும் நமக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காகவும் ஒரு மயக்கத்தோட இருக்கேள் அப்படிங்கிறார் அவர்களோட உறவுல இல்லையா. அப்படி சொல்லி எம்மோடு ஆடி நீரும் அப்படின்னா எங்களோட எம்மோடுனா தன்னோட, அதாவது இந்த மனசை பார்த்து சொல்றப்ப நம்ம வேற நம்ம மனசு வேறங்கிற ஒரு பாவனையில சொல்றோம். அப்படி எம்மோடு ஆடி நீரும் மனத்திர, ஓ மனமே நீங்களும் எங்களோட சேர்ந்து இப்படி மயங்கி கிடக்கலே அப்படின்னு, இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு சூழல மயங்கி கிடக்கல நீங்களும் நெய்ய வேண்டா, நெய்ய வேண்டான்னா வருந்த வேண்டாம், கஷ்டப்படாத கவலைப்படாத அப்படின்னு அர்த்தம். மனசுல நெய்தல்னாக்க உடம்புல நெய்யறது மனசுல நெய்யறது எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல நான் மனசு சொல்ற வருந்த வேண்டாம் கஷ்டப்படாத, இம்மை ஏத்த அம்மை நமக்கு அருளும் ஐயர். இம்மைனா இந்த பிறவி, அம்மைனா இந்த பிறவிக்கு அப்புறமா வர்றது. இம்மை ஏத்த அம்மை நமக்கு அருளும் ஐயர் அப்படின்னா நம்ம இந்த பிறவியில வழிபட்டோம்னா அம்மை நமக்கு அருளும் ஐயர். ஐயர்னா தலைவர் சிவருமார். அப்போ இந்த பிறவியில ஏற்றினாக்க நமக்கு இந்த பிறவிக்கு அப்புறம் அருளும் அப்படிங்கிறார். அப்போ இந்த இடத்துல இன்டர்பிரேஷன்ல அது இன்டர்பிரேஷன் அவ சொல்லல, ஆனா என்ன இன்டர்பிரேஷன் எனக்கு தோன்றதுன்னா இம்மையத்த அம்மையும் நமக்கு அருளும் நம்ம அதை பொருள் கொள்ளணும். அப்படி பொருள் கொண்டாக்க அதுக்கு சிறப்பா இருக்கும். இந்த பிறவியில ஏற்றினோம்னா அம்மையும் நமக்கு அருளும். இந்த பிறவியில அருள் புரியுமா? இப்ப ஏத்தினாக்க இப்ப அம்மை இப்ப ஏத்தினாக்க இந்த பிறவிக்கு அப்புறம் தான் அருள் புரியுவான், யாரு இப்ப ஏத்துவா இல்லையா? நீ கும்பிடு, உனக்கு அடுத்த ஜென்மத்துல அவர் வந்து கோடீஸ்வரனா பரப்பிப்பாருனாக்க எவன் நீ கும்பிட போறான், அது அப்புறம் பாத்துக்கலாமா. ஆனா இம்மை ஏத்த இம்மையும் அருள்வார் அவர், அம்மையும் அருள்வார். அதான் அங்க இம்ப்ளிகேஷன், இம்மை ஏத்த அம்மை நமக்கு அருளும். இந்த பிறவியில ஏத்தினோம்னாக்க நமக்கு அடுத்த பிறவியிலையும் அருள் புரியும். இந்த பிறவிக்கு அப்புறம் அடுத்த பிறவி இல்ல அம்மைனாக்க இந்த பிறவிக்கு அப்புறமா வர்றது, அப்பவும் அருள் புரியுவான் அப்படின்னு. இது நம்ம அஞ்சு எழுத்து பதிகம் பார்த்திருக்கோம், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதின பதிகம். அதுல ஆறாம் பாட்டில் சொல்வார் 3.22.6 இது, தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும் வெம்மை நரகம் விளைந்த பொழுதினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் பொழுதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே அப்படிம்பர். இந்த அஞ்செழுத்தானது இந்த பிறவியிலையும் அருள் பிரியும் உதவும் துணையாக இருக்கும், அம்மையினும் துணை அப்படின்னா இந்த பிறவிக்கு அப்புறமும் அதுதான் துணை செய்யும், நமக்கு நல்ல கதி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த அம்மையினும் துணைன்னு அங்க சம்பந்தப்படுறார்களே அந்த அம்மையினும் அப்படிங்கிற மாதிரி இங்க உண்மை எடுத்துக்கணும். இம்மை ஏத்த அம்மையும் நமக்கு அருளும் ஐயர் கோயில், அந்த பெருமாள் இருக்கிற கோவில் எதிர்கோள்பாடி, அந்த எதிர்கோள்பாடியை போய் அடைவோம், அங்க போய் தரிசனம் பண்ணி வழிபாடு செய்வோம் வா அப்படின்னு மனசை கூப்பிடுறார். இதான் இந்த ஆறாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். மீட்ல அன்மியூட் பண்ணிட்டு கிளங்க. இந்த பொத்துங்கிறது வந்து நீங்க வயிறுனா அது உடம்புக்கும் ஒரு இதுவாகி அந்த உடம்புல பூட்டப்பட்டனால நீ மயங்கி இருக்க அப்படிங்கிற மாதிரி எடுக்க சான்ஸ் இருக்கா சார்? அப்படி இல்ல, இந்த பொத்து அடைப்பான் பொருள் பொத்து அடைக்கணும் இல்லையா, வயிற்றுக்கு சோறு போடணுமே. ஓகே ஓகே சார், அதான் பொத்து அடைக்கிறது. ஓகே சார், ஓகே சார், ஓகே. அப்படி அப்படி இன்டர்பிரேஷன் இதுல இந்த வயத்தை ரொப்பதுக்காக நம்ம சொல்றோம் இல்லையா? ஓகே சார், புரிஞ்சு சார். அப்புறம் இது அந்த பொய்யர் கண்டிங்கிறது பொன்னார்மேனியன் எம்மான் எம்மன்னை
எமக்கு எழுத்தனையும் சார்வாகார்னு சொன்னது. ஆமா, அதான் அது சார்புங்கிறது அங்க அதே மாதிரி துணை அப்படிங்கிற அர்த்தம். அது அதேதான், அது இந்த இந்த பதிவுல இன்னொரு பாட்டுலயும் வரும் நினைக்கிறாரு, ஆனா அதே கருத்து தான். அதான் இந்த பொய்யர்னாக்க போலி அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. யாரும் உண்மையான அன்புடையவர்கள் ரொம்ப அபூர்வம். ஓகே, எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சுயநலம் எல்லாத்துலயும் இருக்கும். இப்ப நம்ம ஒருத்தர் வந்து ரொம்ப உபச்சாரம் பண்றோம்னா அவர் வந்து நமக்கு ஏதோ உதவுவார், அவர் அவரால் நமக்கு ஏதோ ஆக வேண்டி இருக்குன்னா நம்ம அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுப்போம். அதுதான் உலகம், அதான் அவர் சொல்றாரு. வேற கேள்விகள்னா ஏழாம் பாட்டுக்கு போவோம். கூசல் நீக்கி குற்றம் நீக்கி செற்ற மனம் நீக்கி வாசம் மல்கு குழலினார்கள் வஞ்ச மனை வாழ்க்கை ஆசையை நீக்கி அன்பு சேர்த்தி என்பணிந்து ஏறேறும் ஈசர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. இதுல மனச எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல. இந்த முன்னாடி இந்த பதிகத்துல எல்லா பாட்டுலயும் சொல்றது, இந்த பாட்டுல நம்ம இன்ஃபர் பண்ணிக்கணும் இல்லையா. ஒரு பதிகத்துல நாலு பத்து பாட்டு இருக்குன்னாக்க முதல் பாட்டு ரெண்டாம் பாட்டு மூணாம் பாட்டுல சொன்ன வார்த்தைகளை நாலாம் பாட்டுக்கு தேவைப்பட்டா இன்ஃபர் பண்ணிக்கணும். அது மாதிரி இங்க மனமே மனத்தீரே அப்படிங்கிற வார்த்தை இங்க இந்த பாட்டுல இல்ல, ஆனா நம்ம இன்ஃபர் பண்ணிக்கணும். மனத்தீரே கூசல் நீக்கி குற்றம் நீக்கி செற்ற மன நீக்கி வாசம் மல்கு குழலினார்கள் வஞ்ச மனை வாழ்க்கை ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி என்பு அணிந்து ஏறேறும் ஈசர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே அப்படின்னு மனசை பார்த்து கூப்பிடுற. கூசல் நீக்கி, கூசல் அப்படின்னாக்க கூசுதல், கூசுறதுனா நமக்கு தெரியும் கூச்சம். அது எதனால கூச்சம் வரும், நமக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க அந்த திருநாளை போவர் இருந்தார், அவர் சிதம்பரத்தில் போய் தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப மனசில் அவருக்கு பெரிய ஆவல். ஆனால் அவர் சிதம்பரத்துக்கு போனாலும் ஊருக்குள்ளே போகல, ஏன்னா அவர் கூசினார் நம்ம ஒரு தாழ்ந்த குடியில் பிறந்திருக்கோம் நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போக முடியாதே போகக்கூடாதோ அப்படின்னு அவர் கூசிந்து ஊருக்கு வெளியிலேயே இருந்தார். இந்த ஊரே பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இறைவன் அவருக்கு அருள் புரிஞ்சு அவருக்கு உள்ள அழிச்சின் போய் தரிசனம் பண்ணி தன்னோட சேர்த்துனான். அதாவது இந்த கூச்சம் அப்படிங்கிறது எதனால வேணா வரலாம், அது நம்ம 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 மனசுக்குள்ள இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. அது எதனாலனாக்க நமக்கு ஒரு வெட்கம் கூச்சம் அப்படின்லாம் சொல்றமே, அது எதனால வேணா வரலாம். அது மாதிரி இது மாதிரி கூசுதலை நீக்கி, ஏன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போனாக்க இந்த காலத்துல சொல்றேன் நம்ம கையை தூக்கி சாமியை கும்பிடுறது கூசுறா சில பேர், வாயால ரெண்டு பாட்டு சொல்றது கூசுறா மக்கள், அது இந்த காலத்தோட கோலம். அது மாதிரி கூச்சம் எல்லாம் இல்லாம அப்படிங்கிறார், நீ போய் கூச்சம் இல்லாம வழிபாடு செய் அப்படிங்கிறார், நெத்தியில நீர் பூசறது கூசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்படியாக கூச்சத்தை நீக்கி குற்றம் நீக்கி, குற்றம்னாக்க நமக்கு பல குற்றங்கள் இருக்கு இல்லையா, ஆசை கோபம் வெறுப்பு இது மாதிரி எத்தனையோ குற்றங்கள் இருக்கு நம்ம மனசுல. அப்படியாக குற்றங்களை எல்லாம் நீக்கி செற்றம் மனம் நீக்கி, செற்றம் அப்படின்னா செற்ற மனம்னாக்க செற்றம் மனம் நீக்கின்னு பொருள். அது செற்றம் அப்படின்னாக்க சீரு அதுல இருந்து வர்றது செற்றம் கோபம். அதனால இந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி கோபத்தையும் நீக்கி, குற்றத்துல கோபமும் ஒரு குற்றம் தான், ஆனா அவர் கோபத்தை தனியா சொல்றதுனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எம்பசிஸ் கொடுக்கிறார் அவர். அப்படி குற்றங்களை நீக்கி கோபத்தையும் நீக்கி என்ன பண்ணணும் அப்புறம், வாசம் மல்கு குழலினார்கள் வஞ்ச மனை வாழ்க்கை ஆசை நீக்கி. இந்த குடும்ப வாழ்க்கை நமக்கு குடும்பத்தில் இருந்தாக்க பல பந்தங்கள், பந்தங்கள் இருந்தாக்க நமக்கு பலவிதமான விஷயங்கள் நடக்கும். அதனால வாசம் மல்கு குழலினார்கள், இது பெண்களுக்கு அட்ஜெக்டிவ், இது வாசனை உடைய கூந்தலை உடையவர்கள் அப்படின்னு அது டிஸ்கிரிப்ஷன், அது பெண்கள்னு அர்த்தம். அப்படி பெண்களோட சேர்ந்து கூடி வாழ்கின்ற வஞ்ச மனை வாழ்க்கை ஆசை நீக்கி, மனை வாழ்க்கைனா குடும்ப வாழ்க்கை, அந்த வஞ்ச மனை வாழ்க்கைனாக்க அது
வஞ்ச மனை வாழ்க்கைனா அது குடும்பத்துக்குள்ள போயாச்சுனாக்க அப்புறம் ஓ நமக்கு புருஷனுக்கு போனோம் நம்ம பொண்டாடி போனோம் நம்ம பிள்ளைக்கு போனோம் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு போனோம் ஏழு தலைமுறைக்கு போனோம்னு நமக்கு அந்த ஒரு மனசுக்குள்ள அந்த எண்ணங்கள்லாம் வந்து கொஞ்சம் வஞ்சம் வந்துடும். அதனால வஞ்சம்னாக்க இப்போ நமக்கு அந்த மாயையில மூழ்கிடுவோம் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அந்த வஞ்ச மனை வாழ்க்கையுடைய ஆசையை நீக்கி அதையும் துறந்து அதுல இருந்தும் விலகி அன்பு சேர்த்தி, அன்பு கூட்டி அப்படின்னு அர்த்தம். சேர்த்தல்னா கூட்டுதல், அன்பு சேர்த்தினா அன்பு கூட்டி அவரோட யார் மேல, இறைவன் மேல அன்பு வைத்து இல்லையா. இவ்வளவு நீக்க சொல்லிட்டார், கூசல் நீக்கி, குற்றம் நீக்கி, செற்றம் மனம் நீக்கி, வாசமல்கு குழலினார்கள், வஞ்ச மனை வாழ்க்கை ஆசையும் நீக்கி, இவ்வளவு எல்லாத்தையும் நீக்கிட்டு என்னதை சேர்க்கணும், அன்பு சேர்த்தி, அன்பை சேர்த்து பக்தியை சேர்த்து, என்பு அணிந்து ஏறு ஏறும் ஈஸ்வர் கோயில், அந்த சிவருமானுடைய கோவிலான எதிர்கொள்பாடிக்கு போவோம். அந்த சிவருமான் எப்படிப்பட்ட சிவருமான், என்பு அணிந்து அவர் எலும்பு மாலை போட்டுருக்கார், ஏறு ஏறும் ரிஷப வாகனத்துல ஏறுறார் அவர், அந்த ஈசர் அந்த சிவருமானார், அவர் இருக்கிற கோவில் எதிர்கொள்பாடி, அந்த எதிர்கொள்பாடியை சென்று அடைவோம் அப்படின்னு மனசுக்கு வா கூப்பிடுறார். மனசே வா நம்ம எதிர்கொள்பாடிக்கு போவோம், இந்த மாதிரி இந்த கூசல் குற்றம் செற்றம் இதெல்லாத்தையும் விட்டுடு, இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பற்றை விடு, அன்பை சேர்த்துக்கோ. எப்பவும் இருக்கிறான் எலும்பு அணிந்த ஈசன்னா என்ன அர்த்தம், அந்த எலும்புங்கிறது பிரம்ம விஷ்ணுக்களுடைய எலும்பு கூடு, கங்காள வேடம் அப்படின்னு வேற பாட்டுல வரும். இந்த எலும்புங்கிறது பிரம்ம விஷ்ணுக்களுடைய எலும்பு கூடு. அது என்ன குறிக்கிறது அப்படின்னாக்க, எல்லாருக்கும் காலம் உண்டு, அளவு உண்டு இல்ல. இந்திரனுடைய பதவிக்கு ஒரு கால அளவு உண்டு, பிரம்மாவுடைய பதவிக்கு ஒரு கால அளவு உண்டு, விஷ்ணுவுக்கு ஒரு கால அளவு உண்டு. காலத்தை கடந்தவன் சிவபெருமான். அதனால இந்த ஊழிக்கால முடிவுல பிரம்ம விஷ்ணுக்களுடைய எலும்புகளை அணிந்து அவன் ஆடுகிறான் அப்படிங்கிறது கருத்து. அதனால என்பு அணிந்து ஏறு ஏறும், ஏறுனா ரிஷபம், அதோட தத்துவ பொருள் நமக்கு தெரியும், ரிஷபம்ங்கிறது தர்மத்தின் வடிவம். அப்படிப்பட்ட தர்மத்தை வடிவமாகி ரிஷபத்தின் மேல அவன் இருக்கான். அப்படிப்பட்ட சிவருமான் அவன் இருக்கிற எதிர்கொள்பாடியை சென்று அடைவோம் வா அப்படின்னு மனசை கூப்பிடுறார். இதான் இந்த ஏழாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசுவான், அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பாட்டுல பார்த்தது நம்ம பாராயண பதிகங்கள் ஒரு பதிகத்துல இந்த பாட்டுல வர்ற கருத்துகள் பல கருத்துக்கள் அதுல சொல்லியிருக்காரு சம்பந்தர். திருவலிவேலம் பதிகத்துல வரும் அது 1.50.1 அது. ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காம வினை அகற்றி நல்லவாறே உன்றன் நாமம் நாவில் நவின்றேத்த வல்லவாறே வந்து நல்காய் வலிவலம் மேயவனே. அந்த பாட்டுல சொல்ற ஒல்லை ஆறி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லை ஆறி தூய்மை செய்து, இவ்வளவும் சொல்ற கருத்து என்ன? இங்க சுந்தர சொல்ற கருத்து கூசல் நீக்கி, குற்றம் நீக்கி, செற்ற மனம் நீக்கி, அப்படி இதெல்லாம் இல்லாதபடி, அதுதான் அங்க சம்பந்தர் அப்படி பாடுறாரு. இதுல இப்ப எட்டாம் பாட்டு கேள்வி இருக்கோம். ஹலோ, சுமதி இல்ல, நானும் அந்த பாட்டு படிச்சிருக்கேன் சார். நானும் இது எங்கேயும் படிச்சிருக்கோம், அந்த டைரி எடுத்து அதுதான் ஓபன் பண்ண. கரெக்டா நீங்களும் சொன்னீங்க அதுல அந்த மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து இந்த மெய் போய் அது எங்கேயோ படிச்சிருக்கோமே தான் நானும் அந்த பாட்டை எடுத்தேன். அதுல மோஸ்ட்லி எல்லாமே இது மாதிரிதான் வரும். ஆமா, பெண்டிர் மக்கள் சுற்றம் என்னும் பேதை பெருங்கடலை விண்டு பண்டே வாழ மாட்டேன். வெரி குட், எட்டாம் பாட்டு. இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு ஏழை மனை வாழ்க்கை, முன்பு சொன்னால் முழமையாம் முட்டை மனத்தீரே, அன்பரல்லால் அணிகள் கொன்றை அடிகள் அடி சேரார், என்பர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே.
இதுல இன்பமுண்டேல் துன்பமுண்டு ஏழை மனை வாழ்க்கை. இந்த ஏழை அப்படின்னாக்க பெண்ணு ஒரு அர்த்தம் இருக்கு, அறியாமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால இந்த தர்மபுராஜின உரையில அவன் என்ன பண்ணிட்ட, ஏழை மனை வாழ்க்கைன்னா அறியாமையால் வரும் மனை வாழ்க்கை அப்படின்னு போட்ட. அப்படி அறியாமையால் வர்ற மனை வாழ்க்கையில இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துட்டா தர்மபுராஜின உரையில. ஆனால் அது எனக்கு அவ்வளவு சிறப்பா தோணல. ஏழை மனை வாழ்க்கைனா பெண்களோடு சேர்ந்து வாழ்கின்ற இல்லற வாழ்க்கை அப்படி எடுத்தனாக்க அது இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த வாசமல்கு குழல் நாள்கள் வஞ்ச மனை வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கார் முன்னாடி பாட்டுல. அப்படி பெண்களோட வாழ்கின்ற மனை வாழ்க்கைன்னு அதே பொருள் இங்கேயே எடுத்துக்கிறது பெட்டர். ஏழை மனை வாழ்க்கை அப்படி பெண்களோட சேர்ந்து வாழ்கின்ற இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கையில இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு. அந்த இல்வாழ்க்கையில இன்பம் இருக்கு ஆனா துன்பமும் இருக்கு. இன்பம் உண்டேல் அப்படின்னாக்க இன்பம் இருக்குன்னாக்க இன்பம் இருந்தால் அப்படின்னு அர்த்தம். உண்டேல்னா இருந்தால், துன்பம் உண்டு அப்படின்னா அதுல இன்பம் இருந்தாக்க துன்பமும் உண்டு அப்படின்னு அர்த்தம். முன்பு சொன்னால் முழைமையாம் முட்டை மனத்தீரே. முட்டை மனத்தீரேனா முட்டைனா இந்த இடத்துல முட்டாள் அப்படின்னு அர்த்தம், முட்டாள் மனமே அர்த்தம். அதை வச்சு நம்ம முட்டைங்கிற வார்த்தை நம்ம சம்பந்த தேவாரத்திலயும் ஒரு இடத்துல பார்த்திருக்கோம். அந்த கற்றாங்கேறிய பதிகத்துல 10 பாட்டுல வரும் நினைக்கிறேன். முட்டை முட்டைகள் முட்டை மொழிவை கேளாததேன்னு வரும் இதுல. அதனால முட்டை மனத்தீரேனா ஓ முட்டாள் மனமே. முன்பு சொன்னால் முழைமையாம் அப்படின்னா முழைமை அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான், முட்டாள்னு அர்த்தம், அறியாமைன்னு அர்த்தம், வடமைன்னு அர்த்தம். முன்பு சொன்னால் முழைமையாம்னா முன்னாடியே உனக்கு சொல்லியிருக்கலாம், ஆனா அப்ப முன்னாடி சொல்றது முட்டாள்தனம் ஓ பேதை மனமே அப்படிங்கிறார். ஏன் முன்னாடி சொல்றது முட்டாள்தனம், அந்த மனம் இருக்கே அது சொன்னதை கேட்கிற ஒரு நிலைக்கு வந்தாதான் அதுக்கு மண்டையில ஏறும் அதுக்கு இல்லையா, இல்லாட்ட செவிடங்காதல் ஊதின சங்கு மாதிரி ஆயிடும். அதனால அந்த முட்டை மனத்தீரே அப்படின்னாக்க ஓ முட்டாள் மனமே, இதை நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் ஆனா சொல்லியிருந்தாக்க அது உன் மண்டையில் ஏறி இருக்காது அப்படிங்கிறார். முன்பு சொன்னால் முழைமையாம் அப்படிங்கிறார். அதனால இப்பதான் உனக்கு அந்த கேட்கிற பக்குவம் வந்திருக்கு, அதனால உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறார். முன்பு சொன்னால் முழைமையாம் முட்டை மனத்தீரே, அன்பரல்லால் அணிகோள் கொன்றை அடிகள் அடி சேரார். அன்பர்னாக்க பக்தர்கள், அன்பர் அல்லால் பக்தர்களை தவிர வேற யாரும் அணிகோள் கொன்றை அடிகள். அணிகோள்னா அணினா அழகு, அணிகோள்னாக்க அழகிய கொன்றை, அழகிய கொன்றையை அணிந்த அடிகள் சுவாமி அவருடைய அடி சேரார், அவருடைய திருவடியை அடைய மாட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அன்பர் அல்லால் அணிகோள் கொன்றை அடிகள் அடி சேரார். பக்தர்களை தவிர மற்ற யாராலையும் அழகான கொன்றை மாலை அணிந்த சுவாமியான சிவபெருமானுடைய திருவடியை அடைய முடியாது, அடைய மாட்டார், அடி சேரார்னா அடைய மாட்டார். அடுத்த அடியில என்பர்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த என்பருங்கிறது எலும்பு அணிந்த சிவருமான ஒரு அர்த்தம். அதனால என்பர் கோயில் அப்படின்னா எலும்பு அணிந்த சிவருமான் இருக்கிற கோவில் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த என்பருங்கிற வார்த்தைய முன்னாடி ஃப்ரேஸோடையும் சேர்த்துக்கலாம், அன்பரல்லால் அணிகள் கொன்ற அடிகள் அடி சேரார் என்பர் அப்படின்னா பக்தர்களை தவிர வேற யாராலையும் சிவபெருமானுடைய திருவடி அடைய முடியாது என்று சொல்வார்கள் அப்படின்னு ஒரு பொருள் பண்ணலாம். அதனால இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து ஒரு பாட்டுல முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் சேர்த்து இன்டர்பிரட் பண்ணலாம். அதுக்கு இலக்கணத்துல தீவகம் அப்படின்பா, தீவக அணி அப்படின்னு அதுக்கு பேரு. அதாவது ஒரு ஃப்ரேஸ ரெண்டு தடவை முன்னாடியும் சேர்த்துக்கலாம் பின்னாடியும் சேர்த்துக்கலாம். அதனால அன்பரல்லால் அணிகோள் கொன்றை அடிகள் அடி சேரார் என்பர் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ், என்பர் கோயில் அப்படின்னு அந்த என்பரை இரண்டாவது தரம் உபயோகிச்சு என்பர் கோயில் எதிர்கொள்பாடி அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணலாம். அப்படி இல்லாம அப்படி அல்லாமல் அப்படி முதல் அடி அப்படி சேரார் அப்படின்னு டைரக்டா சுந்தரர் நேரடியாக மனசுக்கு சொல்றதாக எடுத்துக்கலாம். மனமே அன்பரை தவிர மற்ற வாழால சிவனுடைய அடியை சேர மாட்டார்கள், அதனால நம்ம என்பர் கோவில் என்பணிந்த சிவருமானுடைய கோவிலான எதிர்கொள்பாடி என்பதை அடைவோம், அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணி வழிபட்டு உய்வோம் வா அப்படின்னு மனசை கூப்பிடுறாரு.
இதுதான் இந்த எட்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். மோழை மீனா என்ன சொன்னீங்க சார்? மோழை முட்டாள்தனம், மடைமை, மடமை. அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு, இந்த இடத்துல மடமைன்னு எடுத்துக்கோ. மோழை அப்படின்னாக்க அது மொட்டையா இருக்கிறதுக்கு மோழைம்பா. அதாவது நம்ம ஊர்ல இந்த ஒரு பழமொழி உண்டு, மோழைய பார்த்தா ஏழையும் பாயும் அப்படிம்பா. அதாவது மோழைனாக்க அது மாதிரி இந்த கொம்பு முளைக்காத மாடுக்கு கூட அது மாதிரி மோழைன்னு பேர் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அது மாதிரி இளங்கன்றது மாதிரி. எனிவே பாட்டம் லைன், மோழைனாக்க மோழை மீனா முட்டாள்தனம், மடைமை, மடமை. நீங்க அந்த ஒன் வேர்ட் டெம்பி யூஸ்ட் இன் டூ லைன்ஸ், அதுக்கு என்ன சொன்னீங்க அந்த இலக்கணம் தமிழ்? அதுக்கு தீவக அணி அப்படிம்பா. தீவகம்னாக்க விளக்கு மாதிரி, ஒரு விளக்கு நம்ம ஒரு இடத்துல ஏத்தி வச்சோம்னா அது எந்த பக்கத்துல அதுல இருந்து வெளிச்சம் போகும்? நாலு பக்கத்துல வெளிச்சம் போகும். அது மாதிரி ஒரு வார்த்தை ஒரு இடத்துல இருக்கும், ஆனா அந்த பாட்டுல ரெண்டு மூணு இடத்துல போய் சேர்த்து அது மீனிங்க்கு உதவும். அறிவுடையவரே அப்படிங்கிற மாதிரி, ஓ மனம் மனத்தீரே அப்படின்னு மனச பார்த்து பன்மையில சொல்றாரு. முட்டை மனத்தீரேன்னா அது முட்டைங்கிறது அதோட குவாலிட்டி, முட்டைனாலும் அதேதான் முட்டாள்னு அர்த்தம். அது மாதிரி இங்க இந்த உதாரணத்துக்கு நம்ம முட்டாளுங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாம இருந்திருக்கலாம், பட் ஆனா இந்த முட்டைங்கிறது அதுல தான் வந்திருக்கு எனக்கு தோன்றது. முட்டுனாக்க முட்டு அப்படின்னாக்க டெபிஷியன்சின்னு அர்த்தம். முட்டுப்பட்டதுன்னா தடைப்பட்டது, குறைபட்டதுன்னு அர்த்தம். முட்டுனா ஒரு குறைவு, முட்டாளுக்கு அறிவு குறைவு அப்படின்னு அர்த்தம். அப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முட்டு உடைய ஆள் அவன் முட்டாள். முட்டைன்னு அதே அர்த்தத்தில் தான் வரும். அது சம்பந்தர் பல அங்கங்க இந்த பத்தாம் பாட்டுல சில இடங்களில் சொல்லியிருக்கார். பட்டை தூராடை படிமம் கொண்டாடும், முட்டை கற்றோ மொழிவை கேளாதேன்னு வரும் அந்த பாட்டு. அதே மாதிரி நம்ம இன்னொரு இது பார்த்துருக்கோம், பழுவூர் பதிகம் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு மொட்டை அமனாதர் துகில்மூடு விரிதேரர், முட்டைகள் மொழிந்த முனிவான் தன் இடம் என்பர் அப்படின்னு அதில் வரும். முட்டைகள்னு அந்த சமணர்களையும் புத்தர்களையும் முட்டைகள்னு சொல்றார் சம்பந்தர்கிட்ட. முட்டைகள்னாக்க அறிவு வளர்ச்சி பெறாதவன் அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணலாம் இல்லையா. முட்டைங்கிறது வளர்ச்சி பெறாத ஒரு வடிவம், அது வளர்ந்த முட்டை பக்குவம் அடைஞ்சாதான் அதுலேருந்து கோழி குஞ்சு வரும். அதனால முட்டைங்கிறது பக்குவம் அடையாத நிலை அப்படின்னு அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் எனக்கு தோணிச்சு. அதே மாதிரி முட்டையில வந்து ஷார்ப்பா எதுவும் இருக்காது, எல்லாம் ஷார்ப்னஸே இருக்காது. அதனால அறிவு கூர்மை இருக்கணும், அறிவுல கூர்மை இல்லாதது முட்டையா இருக்கும் அப்படின்னு அப்படி எல்லாம் இன்டர்பிரட் பண்ணலாம் எனக்கு தோன்றது அந்த வார்த்தைக்கு. ஆனா முட்டைனாக்க அறிவு இல்லாதன்னு அர்த்தம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? ஓகே, அப்படி இல்லைன்னா ஒன்பதாம் பாட்டுக்கு போவோம். தந்தையாரும் தவ்வையாரும் எழுத்தனை சார்வாகார், வந்து நம்மோடு உள்ளளாவி வான நெறி காட்டும் சிந்தையீரேல் நெஞ்சினீரே திகழ்மதியஞ்சூடும் எந்த கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. அனு சொன்ன அந்த பொன்னார் மினி பதியத்தில் வர்ற பாட்டு கருத்து இங்க வருது. தந்தையாரும் தவ்வையாரும் எழுத்தனை சார்வாகார். தந்தைனாக்க அப்பா, தவ்வைனாக்க அம்மா. தமக்கைன்னு ஒரு அர்த்தமும் கொடுக்குற, ஆனா தாய்ங்கிற அர்த்தமும் இருக்கு, தமக்கைங்கிற அர்த்தமும் இருக்கு. தமிழ்ல சில வார்த்தைகளுக்கு இது மாதிரி ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கும். இப்ப அண்ணா அப்படின்னாக்க அது அண்ணனையும் குறிக்கும், சில இடங்கள்ல அப்பாவையும் குறிக்கும். ஐயன் அப்படிங்கிறது அது மாதிரிதான்.
ஐயன்னா தந்தையும் குறிக்கும், தலைவனை குறிக்கும், அண்ணாவை குறிக்கும், அது மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கு. அதனால தவ்வை அப்படிங்கிறது இங்க உரையில என்ன பண்ணிட்ட, தமக்கையாரையும் அப்படின்ட்டு தந்தையாரையும் தமக்கையாரும்னு உரையில கொடுத்துருக்க. அவர் எதுக்கு அப்பாவை சொல்லிட்டு அப்புறம் அக்காவை சொல்லணும், அப்பா சொன்னா அம்மா தான் நம்ம பொதுவா சொல்லுவோம். அதனால நான் பார்த்தேன் தவ்வைனாக்கா அம்மான்னு அர்த்தம் இருக்கு. அதனால அப்பாவும் அம்மாவும் எடுத்துக்கிறது பெட்டர். தந்தையாரும் தவ்வையாரும் எழுத்தனை சார்வாகார். எழுத்தனை சார்வாகார்னா எள்ளளவு கூட உதவ மாட்டா அப்படின்னு அர்த்தம். சார்வதுனா துணை, எள்ளளவு கூட துணை இல்லை அப்படிங்கிறார். அந்த எழுத்தனை சேர்ந்து வரப்ப எட்டனைன்னு பாட்டுல வரும். தந்தையாரும் தவ்வையாரும் எட்டனை சார்வாகார், எள்ளளவு கூட உதவ மாட்டா அப்படின்னா துணை இல்லைன்னு என்ன அர்த்தம்? அப்பா அம்மா உதவ மாட்டாலும் என்ன கட்டாயம் உதவுவா, ஆனால் அவருடைய உதவு அவர்கள் எந்த இதுல உதவ முடியுமோ அது இந்த உடம்ப வளர்க்கறதுல உதவ முடியும். ஏன் பிறந்த குழந்தைய பிறந்து வளர்க்குறோம், அப்பா அம்மா வளர்க்குறா, பார பேண்டா, உடம்புக்கு வந்தா டாக்டர் கூட்டுற, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற, வாடவர் அதெல்லாம் பண்ற. ஆனால் அது ஒரு அளவுக்கு தான். அதுக்கு அப்புறமா அவ நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளுடைய மெய்ஞான வளர்ச்சியில அவர்கள் உதவ மாட்டான். மெய்ஞான வளர்றதுக்கு இறைவன் அருள் வேணும். அதான் சொல்றாரு. இதுதான் இந்த பொன்னார்மணியின் பாட்டுலயும் அந்த பாட்டு. அதனால அந்த அடுத்த வரி வந்து நம்மோடு உள் அளாவி வான நெறிகாட்டும் சிந்தையீரேல் நெஞ்சினீரே அப்படின்னு அர்த்தம். நெஞ்சினீரேனா நெஞ்சமே அப்படின்னு அர்த்தம். மனத்தீரேங்கிறார் இல்லையா, அது மாதிரி இங்க நெஞ்சினீரேனா நெஞ்சத்தை உடையவரே. சிந்தையீரேல் அப்படின்னா எண்ணத்தை உடையவரானால் அப்படின்னு அர்த்தம். சிந்தைனா எண்ணம். சிந்தைனாக்கா மனசுன்னு ஒரு அர்த்தம் வரலாம், ஆனா சிந்தைங்கிறது எண்ணம்ங்கிற அர்த்தம். இந்த இடத்துல வந்து நம்மோடு உள் அளாவி, உள் அளாவதுனாக்க அப்படி உள்ள சேர்ந்து கூடியிருந்து நமக்கு நெருக்கத்தோட இருந்து நம்மோடு உள் அளாவி வான நெறி காட்டும். வான நெறினாக்க உயிகின்ற நெறி, வான உலக வான உயர்ந்த நெறி. வானம்னா உயர்ந்தன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அழகிய உயர்ந்த. ஆனா வான நெறினாக்க வீட்டு நெறி, முக்தி நெறி இல்லையா. நம்ம திருவாசகத்துல பார்த்திருக்கோம் இல்லையா, நம்ம பார்த்தது இல்லை பட் பாராயணத்துல எல்லாம் பாடுறவாள்லாம் கேட்டிருப்பீங்க. முத்தி நெறி அறியாத மூர்க்களோட முயல்வேனை, பத்தி நெறி அறிவித்து அப்படின்லாம் இந்த அச்சோபதியில் வரும். அது மாதிரி இந்த முத்தி நெறி தான் வான நெறி. அந்த முக்திக்கு உண்டான வழியை காட்டுகின்ற சிந்தையீரேல், அப்படி காட்டுறதுக்கு உனக்கு எண்ணம் இருந்தால் நெஞ்சினீரே ஓ மனமே, திகழ்மதியம் சூடும் எந்த கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. அப்படி திகழ்மதி, மதியம்னாக்க சந்திரன். இப்பெல்லாம் மதியம்னா மத்தியானம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் பலரும் உபயோகிக்கிற. ஆனா மதியம் அப்படின்னாக்க சந்திரன் அர்த்தம். திகழ்மதியம் அப்படி ஒளி வீசுகின்ற சந்திரன், அந்த சந்திரனை சூடுகின்ற எந்தை எம் தந்தையாகிய சிவபெருமான் கோயில், அவன் இருக்கின்ற கோவில் எதிர்கொள்பாடி, அந்த எதிர்கொள்பாடிங்கிறத அடைவோம், போய் சென்று அடைவோம் அப்படிங்கிறார். அதனால நெஞ்சினீரே வான நெறி காட்டும் சிந்தையீரே, எனக்கு முக்தி நெறியை காட்டுறதுக்கு உனக்கு ஒரு எண்ணம் இருந்ததுனாக்க வா நம்ம எதிர்கொள்பாடி போவோம் அப்படிங்கிறார். இதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அந்த அனு சொன்ன அந்த பாட்டு வந்து ஏழாம் திருமுறையில் 24 பதிகத்துல 3 பாட்டு. எம்மான் எம்மனை என்றனக்கு எழுதனை சார்வாகார், இம்மாய பிறவி பிறந்தே இறந்தை தொழிந்தேன், மைமாம் பூம்பழில் சூழ் மழபாடியோள் மாணிக்கமே, அம்மான் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. இந்த 9 பாட்டுல தான் கேள்விகளை கருத்துக்களை இருந்தா பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க 10 பாட்டுக்கு போவோம். குருதி சோர ஆனையின் தோல் கொண்ட குழற்சடையன், மருதி கீறி ஊடு போன மால் அயனும் அறியா, சுருதியார்க்கும் சொல்ல ஒன்னா சோதி எம் ஆதியான், கருது கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. இதுல முதல் அடியில் சொல்றது சிவபெருமான் யானை தோல் பொறுத்தின் இருக்கான் அப்படிங்கிறது.
ரெண்டாம் அடியில சொல்றது பிரம்மா விஷ்ணுவாலையும் அறிய முடியாதவன் அப்படிங்கிறது. மூணாம் அடியில சொல்றது வேதங்களாலையும் சொல்ல ஒண்ணாதவன் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட சிவருமான் இங்க எதிர்கொள்பாடியில் இருக்கான், அவனை போய் வழிபடுவோம் வா அப்படின்னு மனசு கூப்பிடுறாரு. இதுல மனமேங்கிற வார்த்தை இல்ல, ஆனா இன்ஃபர் பண்ணிக்கணும் நம்ம. குருதி சோர ஆனையின் தோல் கொண்ட, ஆனைனா யானை, குருதினா ரத்தம், சோர்தல் அப்படின்னா ஒழுகுதல் சொரிதல் அப்படின்ற கொட்டுறதுன்னு ரத்தம் இல்லையா, அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட ரத்தம் கொட்ட யானையோட தோலை உரிச்சு போத்தின்னா, அது திருவள்ளுவூர்ல அட்ட விரட்டதல் திருவள்ளுவூர்ல நடந்ததா சொல்லப்படும் விஷயம். கஜதமார மூர்த்தி அப்படிம்பாங்க. அப்படி யானைய தோலை உரிச்சு அதை போத்தினா, மார்ப மேல அங்கவசரம் மாதிரி போத்தினா சிவருமா. அதான் குருதி சோர ஆனையின் தோல் கொண்ட குழற்சடையன், குழலுடைய சடையன், குழல்னாக்க அப்படி சுருண்டு இருக்கிறது முறுக்கின் இருக்கிறது, அப்படி முறுக்குகளை உடைய சடையை உடையவன் குழற்சடையன். சிவருமாவுடைய சடை முறுக்கின் இருக்கும், புரி சடை அப்படின்பா, பல பாடல்கள் புரி சடை அப்படின்னு வரும். புரிதல் அப்படின்னாலும் முறுக்கிக்கிறது, அப்படி ட்விஸ்டட் கர்லிங் அப்படின்லாம் அர்த்தம். அப்படிப்பட்ட சடையை உடையவன் சிவருமான், அந்த சிவருமான் யானை தோலை போத்தின்னு இருக்கான். அதான் முதலடி. ரெண்டாம் அடி மருது கீறி ஊடு போன மால். மருதுனாக்க மருத மரம், மரங்கள்ல ஒரு வகை மருத மரம். கும்போணத்துக்கு பதில் திருவிடை மருதூர் அப்படின்னு இருக்கு ஸ்தலம், அந்த ஸ்தலத்துல ஸ்தலவிருஷம் மருத மரம். அதே மாதிரி வடக்க வடக்கேன்னா அந்த பிரதேசத்துல ஸ்ரீசைலம் இருக்கு, அங்கேயும் மருத மரம் தான் ஸ்தலவிருஷம். அதே மாதிரி தெற்க திருநெல்வேலி தாமிரபரணி கரையில அந்த பகுதியில திருப்புடை மருதூர்னு ஒரு ஸ்தலம் இருக்கு, அங்கேயும் மருத மரம் தான் ஸ்தலவிருஷம். அதனால இந்த மருத மரம், அந்த மருத மரத்தை கீறிண்டு அப்படின்னாக்க அதை உடச்சுண்டு ஊடு பண்ண, அதுக்கு நடுப்புற போன மால். இது கிருஷ்ண அவதாரத்துல வந்து நிகழ்ச்சி. கிருஷ்ணன் ரொம்ப விஷமம் பண்றான் அப்படின்னு அம்மா யசோத வந்து அவனை உரல கட்டி வச்சிருவா. ஆனா கிருஷ்ணன் அந்த உரலையும் எடுத்துட்டு அப்படி தோட்டத்துக்குள்ள போவார். அப்ப அங்க அங்க ரெண்டு மருத மரங்கள் இருக்கும், அந்த ரெண்டு மருத மரத்துக்கு நடுப்புற இந்த உரல் எடுத்துன்னு போவார். அந்த உரல் மாட்டின்றோம் மரத்துக்கு எடுக்கல, ரெண்டு மரத்துக்கு எடுக்கல, இவர் போயிடுவார். பின்னாடி கட்டின் இருக்கிற உரல் வந்து மாட்டின் இருக்கும். அப்ப இவர் ஒரு இழு இழுப்பார், அந்த ரெண்டு மருத மரமும் உடஞ்சு விழுந்துரும். அதான் மருது கீறி ஊடு போன, ஊடுனா இடுக்கு நடுப்புற, ஊடு போன மால். அப்படிப்பட்ட அந்த திருமாலும், கண்ணனாக வந்த திருமாலும், அயனும், அயன்னா பிரம்மா, அந்த பிரம்மாவும் அறியாத சோதிவன். மருது கீறி ஊடு போன மாலையனும் அறியா சோதி அப்படின்னு பின்னாடி எடுத்துக்கணும், அந்த சோதி அதோட சேர்த்துக்கணும். அப்படிப்பட்ட சோதியவன். அது மட்டுமல்லாமல் சுருதியார்க்கும் சொல்ல ஒன்னா சோதி. இங்க சுருதியார் அப்படின்னா சுருதினாக்க வேதம், ஸ்ருதி அப்படிம்ப அது வேதம். ஸ்ருதினாக்க காத எழுதாமறைங்கிறோம் இல்லையா, ஸ்ருத்தினா காதால கேட்கறது, அப்படி ஸ்ருதிங்கிறது வேதத்துக்கு சொல்ற வார்த்தை. அப்படி சுருதியார்க்கும் சொல்ல ஒன்னா, அந்த வேதத்தாலையும் அவனை புகழ முடியாது இல்லையா. அப்படி அந்த சுருதியாருங்கிறது இந்த உரைகள்ல வேதத்தை உணர்ந்தவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டா. சுருதியாருங்கிறத சுருதியை ஓதியவர்கள், வேதத்தை படித்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் அப்படிங்கறதுல சொல்ற. அது அப்படி இன்டர்பிரட் பண்ணலாம். ஆனா எனக்கு என்ன தோன்றதுனாக்க, எப்படி மனசை வந்து மனத்தீரேன்னு பன்மையில அட்ரஸ் பண்றாரோ அது மாதிரி சுருதி வேதங்களையும் சுருதியார் அப்படின்னு மரியாதை பன்மை போட்டு சொல்றாருன்னு எனக்கு தோணித்து. இந்த சுருதியா இருக்கும்னா இந்த வேதங்களா இருக்கும், வேதங்களுக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு எனக்கு தோன்றது. அப்படி வேதங்களுக்கும் சொல்ல ஒண்ணா, அந்த வேதங்களாலையும் அவன முழுக்க சொல்ல முடியாது, வேதங்களுக்கும் அப்பாற்பட்டவன் அவன் இல்லையா. அவனை முழுக்க அதான் ஐயாயிரம் ஓலமிட்டு அப்படின்லாம் சிவபுராணத்துலாம் வரும் அது. அதனால வேதங்களுக்கும் அறியவன் அவன், அப்படி சுருதியாருக்கும் சொல்ல ஒண்ணா சோதி. அந்த வேதங்களாலையும் அவனை முழுக்க வர்ணிக்க முடியாது, முழுக்க புகழ முடியாது. அப்படிப்பட்ட ஜோதி வடிவனவன் எம் ஆதியான், அவன் ஆதி, எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கிறவன். ஆதினாக்க காலத்தால முற்பட்டவன், எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறவன்.
அப்படிப்பட்ட எம் ஆதிய பெருமானவன். அந்த பெருமான் கருது கோயில், கருதுனாக்க அவன் விரும்பி உரைகின்ற கோவில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. வா நம்ம அந்த எதிர்கொள்பாடிக்கு போவோம், நம்ம நல்ல கதி அடையலாம், வா மனமேன்னு கூப்பிடுறார். இதுதான் பத்தாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். சோதி எம் அப்புறம் மாதியான்னு அந்த ரெண்டு மெய் வர்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்காது? எம் மாதியான் எம்முக்கு அப்புறம், எம்ங்கிறது இந்த புணர்ச்சியில வர்றப்போ அந்த இந்த எம் நம் அப்படின்னு வந்தாக்க அப்புறம் பின்னாடி வந்து அந்த அர்த்த வார்த்தை உயிர் எழுத்துல ஆரம்பிக்கிறப்ப அந்த இம்மு கூடும். ஓகே ஓகே சார். இப்போ எம் ஓடு ஓடுங்க, எம் ஓடு போறப்ப எம் ஓடுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா இம் வரும் அங்க. அது மாதிரி இம் இம்மலை, இந்த மலைனா இம்மலை, அது மாதிரி. ஓகே சார், தேங்க் யூ சார். வேற கேள்விகள் இருக்கா? அப்படி இல்லைன்னாக்க நம்ம பதினோராம் பாட்டு, இதான் இந்த பதிகத்தின் கடைசி பாடல், அதுக்கு போவோம். முத்து நீற்று பவளமேனி செஞ்சடையான் உறையும், பத்தர் பந்தத்து எதிர்கொள்பாடி பரமனையே பணிய, சித்தம் வைத்த தொண்டர் தொண்டன் சடையனவன் சிறுவன், பத்தன் ஊரன் பாடல் வல்லார் பாதம் பணிவாரே. இது சுந்தரர் தேவாரத்துல பதிகத்துல கடைசி பாடல்ல அவர் இந்த ஸ்தலத்து மேல இந்த சுவாமி மேல பாடின இந்த பாடல். இது சுந்தரனாகிய நான், சுந்தரன் சொல்ல மாட்டார், அவருடைய பெயர் அவரூரனாகிய நான், இல்லைனாக்க நாவலருக்கும் இல்லைன்னா சடையனுக்கும் பையன் அப்படிலாம் சொல்லி பாடின இந்த பாடல்களை பாடுபவர்களுக்கு இந்த நன்மை கிட்டும் அப்படிம்பர். இந்த பாட்டில் அவர் சொல்றது இந்த பாடல் வல்லார் பாதம் பணிவாரே. இந்த பதிகத்தை பாட வல்லவர்கள் பாதம் பணிவார்கள்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருவடியை வணங்குவார்கள் அப்படின்னா இறைவனுக்கு அன்பர்கள் ஆவார்கள். முத்து நீற்று பவளமேனி செஞ்சடையான், இது சிவபெருமானுடைய வர்ணனை. செஞ்சடையான் சிவந்த சடையை உடையவன். சிவபெருமானோட சடை கருப்பு இல்லை. நம்ம படங்கள்ல எல்லாம் இப்ப எல்லாம் தப்பு தப்பா போடுறா, அது வேற விஷயம். சிவபெருமானுடைய சடையானது பொன், பொச்சடை, பொன் போல கோல்டன் ப்ரௌனா இருக்கணும். அதுதான் சொல்ற செஞ்சடையான். அப்படி ஒரு செம்மையும் மஞ்சளும் கலந்த ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கும் சிவபெருமானுடைய சடை. செஞ்சடையான் அவன் எப்படிப்பட்ட திருமேனி உடையவன்? பவளம் போன்ற மேனி உடையவன். பவளமேனி, பவளம் போன்ற திருமேனி உடையவன், சக்கச்செவல் இருக்கணும். நீ போடுற படங்கள்ல சிவருமான நீளமா போடுற, ஏதோ விஷ்ணுவ போடுற மாதிரி. சிவருமானுடைய உடம்பு பொன்னார் மேனி, பவளம் போன்ற மேனி, அது மாதிரி நிறம் இருக்கணும், ஒரு செம்மை நிறம் இருக்கணும் திருமேனியில. முத்து நீற்று, அந்த செம்மேனி மேல, அந்த திருமேனி மேல திருநீர் பூசியிருக்கான். அந்த திருநீர் எப்படி இருக்கு? முத்து போல வெள்ள வெளியர்னு ஒளி வீசுறது. அப்படி முத்து போன்ற திருநீற்றை பூசிய, பவளம் போன்ற திருமேனியை உடைய, சிவந்த சடையை உடைய பெருமான். அந்த பெருமான் எங்க இருக்கான்? பத்தர் உறையும் அந்த இருக்கிற இடம் இது. பத்தர் பந்தத்து எதிர்கொள்பாடி, எதிர்கொள்பாடி அவன் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட எதிர்கொள்பாடி? பத்தர் பந்தத்து எதிர்கொள்பாடி அப்படின்னா பத்தர்னா பக்தர்கள், பந்தம்னாக்க பற்று இல்லையா. பங்க பக்தர்கள் பற்றோட அடைகின்ற எதிர்கொள்பாடி, பக்தர்கள் ரொம்ப நாடி அடைகின்ற எதிர்கொள்பாடி. பந்தம்னாக்க பிணிப்பு கட்டுறது. அப்படி பக்தர்கள் மனசுல அது பிணிச்சிருக்கு, அவர்கள் மனம் வந்து அது பற்றுறது. அப்படிப்பட்ட எதிர்கொள்பாடி அதுல இருக்கிற பரமனவன். அந்த பரமனை பரமனையே பணிய, அந்த பரமனை பணியன்னு சொல்லல, பரமனையே பணிய. அந்த ஏங்கிறது தமிழ்ல சில இடங்கள் அசையா எடுத்துக்கலாம் ஃபில்லர் சவுண்டா, ஆனா சில இடங்கள் அது எம்ஃபசிஸ்க்காக ஒன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி பரமனையே பணிய சித்தம் வைத்த. அப்படி சித்தம் வைத்தனா அவனுடைய சிந்தையை வைத்த, மனசை வைத்த. தொண்டர் தொண்டன் அப்படின்னா அடியாருக்கு அடியவன் அர்த்தம் இல்லையா.
திருத்தோண்டத்தொகை நம்ம பார்த்திருக்கோம், சோண்ட அடியினை எல்லா அடியாரும் சொல்லி உனக்கு அந்த அடியாருக்கு அடியன் இந்த அடியாருக்கு அடியன் அவர் சொல்வார் இல்லையா. தொண்டர் தொண்டன் அடியார் கடியானவன் அடியார் கடியவன் ஆகிய நான் சடையன் அவன் சிறுவன். சடையன்கிறது சுந்தரருக்கு அப்பா பேரு. சிறுவன் அப்படின்னா பையன் அர்த்தம், மகன் அப்படின்னு அர்த்தம். சிறுவன் சுந்தரர் வந்து சின்ன பையன் அர்த்தம் இல்ல இந்த இடத்துல. சடையனுக்கு மகன் அப்படின்னு அர்த்தம். சடையன் அவன் சிறுவன், சடையனுக்கு மகன் பத்தன் இல்லையா. பத்தன் ஊரன், பத்தன்னா பக்தி உடையவன், ஊரன் ஊரன்னாக்க அவர் ஊரன் அப்படிங்கிற பெயர் உடையவன். இதெல்லாம் தன்னை பத்தி தான் சொல்றாரு இவ்வளவும், ஆனா தன்னை வந்து படற்கையில சொல்றார். அப்படி அடியாருக்கு அடியவனும் சடையனுக்கு பையனும் பக்தனும் ஆரூரன் என்ற பெயர் உடையவனும் ஆகியவன் பாடிய இந்த பாடல்களை அப்படிங்கிறார். ஆகிய நான் பாடிய பாடல்கள்னு சொல்லல, அப்படிப்பட்ட ஊரன் பாடிய பாடல்கள் அப்படின்னு தன்னையே படற்கையில சொல்றார் இந்த பாட்டுல. அப்படிப்பட்ட ஊரன் பாடிய பாடல்களாகிய இந்த 10 பாடல்களையும் பாட வல்லவர்கள் பாதம் பணிவாரே. இப்ப யாரோட பாதத்தை பணிவார்கள்? பை இம்ப்ளிகேஷன் அது சிவபெருமானுடைய பாதத்தை பணிவார்கள். அப்படின்னாக்க அவர்கள் சிவபெருமானுக்கு அடியவர்கள் ஆவார்கள் அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணணும். இது என்னுடைய எண்ணம். நம்ம இந்த திருத்தொண்டத்தை பத்தி சொன்னேன், அதுல கடைசி பாட்டுல சொல்வார் இந்த சில வார்த்தைகள்லாம் அங்க வரும் அதுலயும். மன்னிய சீர் மறைந்தாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையாள் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருவையில கண்டத்து பாணானார்க்கடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு உவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே. அது திருத்தொண்ட தொகை பாடுறவாளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறார். திருத்தொண்ட தொகை பாடுறவாளுக்கு பலன் அவர்கள் திருவாரூர்ல இருக்கிற அம்மானுக்கு சிவருமானுக்கு அன்பர் ஆவார்கள். அப்படின்னா அந்த திருத்தொண்டையை பாராயணம் பண்ணா நம்ம சிறந்த அன்பர் பக்தர்களாவோம் அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் பாடல் இந்த ஊரன் பாடல் பத்தன் ஊரன் பாடல் வல்லார் பாதம் பணிவாரே அப்படின்னா இறைவனுக்கு அடியவர்கள் ஆவார்கள், சிறந்த பக்தர்கள் ஆவார்கள் அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணிக்கணும். அதனால இந்த பதிகம் முழுக்க அவர் சொல்றது என்ன, இது மாதிரி எதிர்கோள்வாடிக்கு போயிட்டு இருக்கிறப்ப பாடின பதிகம் இது. அப்ப தன்னுடைய மனசை பார்த்து பாடுற மாதிரி அமைச்ச பதிகம் இது. மனமே இந்த உலகத்துல பல விஷயங்கள் இருக்கு, பொண்டாட்டி புள்ள குடும்பம் பொன் பொருள் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் நிலையற்றவை, யாரும் சதம் இல்லை, எதுவும் கூட இருக்க போறதில்லை, எப்பவும் நிலையற்ற விஷயங்கள், இதெல்லாம் மனசை பேச மயங்கிட்டு இருக்காத, வா நம்ம திருஎதிர்கோள்வாடிக்கு போய் அங்க இருக்கிற சிவபெருமானை வழிபடுவோம், நம்ம நல்ல கதி அடையலாம் வா அப்படின்னு மனசுக்கு சொல்றதுதான். இத பத்தி நினைச்சப்போ இந்த மாதிரி கருத்துக்கள் பல பாடல்கள்ல வரும். நம்ம என்னென்னலாம் படிக்கிறோமோ அதுல இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கிறப்பட்டு அங்கங்க கண்ணில் படும். நம்ம முன்னாடி 2.79 பதிகம் பார்த்துருக்கோம். அதுல 2 பாட்டு இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 2.79.2 இது, தந்தையார் போயினார் தாயரும் போயினார் தாமும் போவார் கொந்தவேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார் எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே அந்தன் ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படின்னு சம்பந்தர் தன்னுடைய மனசுக்கு உபதேசமா அந்த பதிகத்தை பாடுறார். அதுல இதே மாதிரி கருத்து தான் சொல்றார். ஆரூர் தொழுது உயலாம் அஞ்சல் நெஞ்சே அப்படிங்கிறார். மனசே பயப்படாத, நம்ம திருவாரூரை தொழுது உயலாம் தைரியமாரு கவலைப்படாத அப்படிங்கிறார். அதான் இங்கே சம்பந்த சுந்தர அதே மாதிரி கருத்து தான் இங்க சொல்றார். நம்ம எதிர்கோள் வாடியில போய் சிவருமான வழிபட்டு உயலாம் வா நெஞ்சே அப்படிங்கிறார். இதுதான் இந்த பதிகத்துடைய ஜெஸ்ட். உங்களுக்கு இந்த பதிகத்துல எந்த பாட்டுல என்ன கேள்வி இருந்தாலும் பேசலாம். மீட்ல இருந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார், இந்த பாதம் பணிவார்கள்னு சொன்னப்போ 7.1.5 பாதம் பணிவார்கள் பெரு பண்டம் அது பணியாய் அப்படின்னு சொன்னது. ஆமா, கரெக்ட். அது பெரு பண்டம்னு அந்த இடத்துல பாட்டுல பண்டம்ங்கிறது விஷயம்னு அர்த்தம். அந்த பாதம் பணிவர்கள் பெறுகின்ற விஷயத்தை எனக்கு அருள் அப்படிங்கிறார். அப்படின்னா பாதத்தை பணிவர்களுக்கு அவன் என்ன அருள் பெறுகிறான், அவனுடைய அருள் கொடுக்கறான், அவன் முக்தி கொடுக்கறான், அது எனக்கும் அருள் அப்படிங்கிறார் அந்த இடத்துல. நல்ல ரெஃபரன்ஸ் இது. அப்போ அந்த 9 பாட்டுல வந்து அது
அந்த நெஞ்சு நீரே அப்படிங்கிற மனத்தீரே நெஞ்சு நீரேன்னு வர்றது, சிந்த ஈரே நெஞ்சு நீரே அப்படின்னு வர்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சிந்த ஈரேல், சிந்த ஈரே நெஞ்சு நீரே வரல, சிந்த ஈரேல் ஏல் அப்படின்னு வரும் முதல் வார்த்தை, சிந்த ஈரேல் நெஞ்சு நீரே. சிந்த ஈர்னாக்க எண்ணத்தை உடையவர், அந்த ஏல் அப்படிங்கிறது எண்ணத்தை உடையவர்கள் ஆனால் அப்படின்னு அர்த்தம். நீ நல்லது நினைப்பாயானால் அப்படின்னு அர்த்தம், புரியுது இல்லையா? நீ சிந்த ஈரேல் நினைப்பாயானால் நெஞ்சு நீரே மனமே அப்படின்னு. அப்படி அந்த ஆனால்ங்கிறது செய்வுள்ள ஏல்னு வரும். இன்னைக்கு நம்ம அப்படி நீ நினைப்பாயானால், நீ செய்வாயானால் அப்படின்னு நம்ம பேசுற சொல்றோம், அது செய்யுள்ள ஏல் அப்படின்னு வரும். சிந்தை ஈரேல் அப்படின்னா சிந்தையுடையவரானால் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க பிரியா. என்ன பாட்டு அது? சொல்லிட்டு கடைசியில அந்த சித்தம்னு சொல்றதுல அதுல ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா சார்? தத்துவத்துக்கு போனாக்க அவ வந்து மனஸ் புத்தி சித்தம் அகங்காரம் நாலு இதுவா பிரிப்பா. இந்த நம்ம தத்துவ விஷயத்துல பாக்குறப்போ அது டெக்னிக்கலா சொல்றப்போ இந்த இடத்துல சித்தம்னாக்க நம்ம ஜெனரலா எடுத்துக்கலாம். அது மாதிரி பணிவதற்கு மனசு வச்ச, பணிவதற்கு எண்ணம் கொண்ட அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்படி சித்தம்ங்கிறது அப்படி தெளிந்த முடிவு இல்லையா? இப்ப நம்ம இது பண்ணமா அதை பண்ணமாலாம் யோசிச்சுட்டு அப்புறம் இது பண்ணலாம்னு ஒரு தீர்மானத்துக்கு வரும் இல்லையா, முடிவு ஃபைனல். இது மாதிரி அந்த மாதிரி ஃபைன் கன்க்ளூஷன். அது மாதிரி இந்த இடத்துல சித்தம்னாக்க அப்படி உறுதியாக முடிவெடுத்த, உறுதியாக நினைக்கின்ற அப்படின்னு. ஆனா சித்தம் வைக்கிறதுனா மனசு வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? மனசு வச்சா மனசு பண்றது கொஞ்சம் மனசு வை அப்படிம்பா. அம்மா வந்து பையன் ஏதாவது பண்ணு பண்ணுமா, பையன் வந்து காலையில போட்டுக்க மாட்டான், அப்புறம் கொஞ்சம் மனசு வையாண்டா அதை பண்றதுக்கு அப்படிம்பா. அது மாதிரி மனசு வைக்கிறாருங்க, இறைவனையே பணிவதற்கு இவர் மனசு வச்சிருக்காரு. வேற யாருக்காவது கேள்வி இருந்தா பேசுவோம், இல்லைன்னாக்கா நம்ம ஓதுவார் பாடுறது கேட்போம். சோ இன்னைக்கு இந்த அளவில் இந்த பதிவு நிறைவேச்சிருக்கோம். திருச்சிற்றம்பலம்.